குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், என் பேர் சித்ரா. நான் ஒஎம்சிஏ கொட்டிவாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் வணிக கணிதம் எடுக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து முதல் யூனிட் வந்து அதில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பார்க்க போகிறோம். அணிகளில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அணியின் தரம். முதல்ல பார்க்க போகிறோம் அணியின் தரத்தை வந்து நம்ம வந்து ரோ ஆஃப் ஏங்கிற சிம்பிளில் எடுக்க போகிறோம். அணியை முதல்ல ஏன் தான் எடுப்போம். எப்போவுமே அணி வந்து ஏங்கிற எண்ணால் குடிக்கலாம், இல்லைன்னா பி நம்ம இதை எந்த லெட்ரு வேணாலும் போட்டு நான் நம்ம எழுதிக்கலாம். இப்போ அணியின் தரம் வந்து எப்போவுமே ஜீரோவோட பெரிய நம்பராக தான் இருக்கும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு அந்த மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ வராது, எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக மட்டும்தான் வரும். அடுத்தது முதல்ல அணியின் தரம் கண்டுபிடிக்க வந்து அணியோட வரிசையை முதல்ல கண்டுபிடிக்கணும். அணியோட வரிசையை நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ரோ காலம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்க இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறது எல்லாமே ரோ. ரோனா ஆர் ஒன் அப்படி மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ, அடுத்தது வந்து ஆர் டூ, அடுத்தது ஆர் த்ரீன்னு மார்க் பண்ணுவோம். அடுத்தது மேலேருந்து கீழே வர அந்த வெர்டிக்கல் லைனில் எல்லாமே காலம்னு மார்க் பண்ணுவோம். அது சி ஒன், சி டூ, சி த்ரீன்னு மார்க் பண்ணுவோம். அணியின் தரம் வந்து எப்போவுமே இப்போ இதோட வரிசையை முதல்ல கண்டுபிடிக்கணும். அணியோட வரிசை, அணியோட வரிசை வந்து இந்த கணக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறதுல எத்தனை ரோ முதல்ல காலம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரோ வந்து மொத்தம் மூணு இருக்குது, காலம் வந்து நாலு இருக்குது. அப்போ த்ரீ கிராஸ் ஃபோருங்கிறது தான் வந்து அணியோட வரிசை. அணியோட வரிசை எப்போவுமே எப்படி இருக்குன்னா இந்த வரிசையை கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்கிற சின்ன நம்பர் எதுங்கிறத பார்க்கணும். மீச்சிறு மதிப்பு எம்என், இப்போ அணியோட வரிசை மூணு நாலுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதில் மீச்சிறு மதிப்பு எதுன்னு பார்க்கணும். இதில் சின்ன நம்பர் எதுனா மூணு தான். அப்போ அணியோட தரம் மூணாக இருக்கும், இல்லைன்னா மூணை விட கம்மியான நம்பராக இருக்கும், அதுக்கு மேலே வந்து போகாது மீச்சிறு மதிப்பு. அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னென்னா பூஜ்ய அணியின் தரம் எவ்வளோங்கிறத பார்க்கணும். பூஜ்ய அணினாவே அதில் எந்த நம்பருமே இருக்க போகிறதில்ல, எல்லாமே பூஜ்யமாக தான் இருக்கும், ஜீரோ 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 அப்படி இருக்கும். அதனால் அணியின் தரம் எப்போவுமே பூஜ்யமாக இருக்கும் பூஜ்ய அணியில். நாலாவது பாயிண்ட் வந்து அணியின் வரிசை. வரிசைனா இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் எல்லாமே ஒரே நம்பராக இருந்தால், மூணு ரோ மூணு காலம் இருந்தால், த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸில் இருந்தால் நமக்கு வந்து எப்போவுமே அந்த மதிப்பு மட்டும்தான் இங்கே வரும். வரிசை ஒரே மாதிரி இருந்தால் த்ரீ கிராஸ் த்ரீன்னு இருந்தால் அணியின் தரம் த்ரீ மட்டும் வரும். டூ கிராஸ் டூ அணின்னு இருந்தால் அணியின் தரம் டூ வரும். அவ்வளோதான். இந்த இதில் முதல்ல பார்க்க போகிற கணக்கு வந்து நமக்கு வந்து அணியின் தரம். இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டினில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது. ஃபஸ்ட்டு இது வந்து கொடுத்துருக்க அணியை ஏன்னு போட்டு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ, சி ஒன், சி டூ, சி த்ரீ, சி ஃபோர் வர மார்க் பண்ணிவிட்டு அணியின் தர இதில் அணியின் வரிசை எவ்வளோங்கிறத முதல்ல பார்க்கலாம். அணியின் வரிசை வந்து த்ரீ கிராஸ் ஃபோர். அப்போ இதோட தரம் வந்து இதில் சின்ன நம்பர் எதுன்னு பாருங்கள், மூணு தான். அந்த மூணில் கீழே தான் இருக்கும். அப்போ அணியின் தரம் இங்கே வந்து ரோ ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அணியின் தரம். அப்போ இதில் வந்து மூணு இருக்கலாம், மூணை விட கம்மியாக மட்டும்தான் இருக்கும். மீச்சிறு மதிப்புங்கிறனால மூணை விட கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் கொடுத்துருக்க கணக்கில் ஃபஸ்ட்டு காலத்தை முதல்ல பார்த்தோம்னா இதில் எதெல்லாம் ஜீரோவாக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலத்தை பார்த்தோம்னா மூணு இருக்குது, அடுத்தது ஒன்று ஒன்று இருக்குது. இதில் இருக்கிறதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுவோ அதை முதல்ல ஃபஸ்ட்டு ரோக்கு கொண்டு போகலாம். முதல்ல மாற்றிட்டால் நமக்கு ஜீரோவாக்குறது ஈஸியாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டு இருக்கிற இந்த ஆர் த்ரீயை வந்து ஆர் ஒன்னுக்கு மாற்றுறோம். ஆர் ஒனில் இருக்கிறதை வந்து அப்படியே ஆர் த்ரீக்கு மாற்றுறோம். அந்த இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆர் ஒன் கோஸ்ட்டு ஆர் த்ரீ, ஆர் த்ரீ கோஸ்ட்டு ஆர் ஒன், ரெண்டு ரோவையும் அப்படியே இடம் மாற்றிருக்கும். வேறு எதுவுமே இல்லை, சைன் எதுவுமே மாற்றக்கூடாது. அப்படியே நம்பர்ஸை மட்டும் இந்த ரெண்டு இதை மட்டும் அப்படியே இது பண்ணி அப்படியே மாற்றிருக்கோம். மாற்றி எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு காலமாக வந்து ஜீரோ மாக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒன்று தான் இருக்குது, அது எதுவும் பண்ண வேண்டாம். ரெண்டாவது ரோவை பார்க்கலாம். ரெண்டாவது ரோவில் ஒன்று இருக்குது. அப்போ இங்கே ஒன்றுனா இந்த இதோட ரெண்டையும் கழித்தா ஒன்று மைனஸ் ஒன்று என்னாகும், ஜீரோன்னு ஆயிரும். அதனால் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கழிச்சிட்டு முதல்ல எழுதலாம். எழுதும்பொழுது ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இது பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர் எடுக்கிறோம், அடுத்தது அது வந்து மைனஸ் டூ. இங்கே இருக்க செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபைவ், அப்போ என்ன ஆகும், மைனஸ் செவன் ஆகும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம்.
அதுக்கடுத்தது தேர்ட் இது எடுக்கிறோம். அதில் வந்து ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஒன் ப்ளஸ் எயிட்னு வரும். அப்போ இது வந்து ஒன் ப்ளஸ் செவன் மாறும். இதில் செவனையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் எயிட்டுன்னு நம்ம கிடச்சிடும். அதே மாதிரி தான் அடுத்ததும், இது ரெண்டையும் அப்படியே கழிச்சிட்டு இங்கே எழுதியிருக்கோம் மைனஸ் செவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா தேர்ட் ரோ பார்க்கலாம். தேர்ட் ரோ பார்க்கும்போது இங்கே மூணு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை மூணால் பெருக்குன்னா ரெண்டையும் கழிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஜீரோன்னு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் ரோவை அப்படியே வச்சுக்கலாம், ஆர் த்ரீயை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதோட மூணை பெருக்கிறோம், அவ்வளோதான். ஆர் த்ரீயை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் ஒன். அப்போ இங்கே வந்து மூணு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று இன்ட்டு மூணு என்ன ஆகும், மூணுன்னு ஆகும். அப்போ மூணு மைனஸ் மூணு ஜீரோன்னு மாறிடும். அதே மாதிரி எல்லா அதுவும் பண்ணலாம். அடுத்தது பண்ணும்போது என்னாகும், ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பரோட மூணு பெருக்கிறோம். அப்போ ஐ மூணு பதினஞ்சு, பதினஞ்சுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா பதினாலு, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் பதினாலுன்னு போட்டுடுறோம். அதுக்கடுத்து இதே இதுவும் அதே தான், மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு. அதுக்கப்புறம் இதோட மூணு பெருக்கிறோம். மூணு பெருக்கும்போது ஏழு மூணு இருபத்தி ஒன்று, இருபத்தி ஒன்று நம்ம இது பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து அஞ்சுலேருந்து கழித்தோம்னா பதினாறு வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கனால பதினாறுன்னு போட்டுடுறோம். அதுக்கு அடுத்தது இங்கே செகண்ட் நம்பர் மைனஸ் ஒன், லாஸ்ட்டு நம்பர் மைனஸ் ஒன். அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ்னு வரும். இப்போ மைனஸ் ஒன் ரெண்டுமே மைனஸ் இருக்குன்னா என்ன பண்ணுறோம், கூட்டிட்டு மைனஸ் அடையாளம் போட்டுடுறோம், மைனஸ் ஏழுன்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் ஜீரோ ஆக்கியாச்சு, முடிஞ்சு. இப்போ அடுத்தது கீழே லாஸ்ட் ரோவில் ஏதாவது ஜீரோ மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். அதில் என்ன பண்ணலாம், இங்கே வந்து பதினாலு இருக்குது, இங்கே ஏழு இருக்குது. இங்கே பதினாறு இருக்குது, இங்கே எட்டு இருக்குது. இங்கே ஏழு இருக்குது, இங்கே ஏழு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஏதாவது சுருக்க முடியுமா இது பண்ணிட்டு பார்த்தா, இப்போ இங்கே இப்போ ஏழு ரெண்டு பதினாலு வருமா, எட்டு ரெண்டு பதினாறுன்னு வரும். அதனால் அதை மாற்றி அப்படியே இது பண்ணி எழுதிக்கிறோம். ரெண்டால் பெருக்கியாச்சு, ஆர் டூவை ரெண்டால் பெருக்கிட்டு ஆர் த்ரீலேருந்து கடிக்கிறோம். அப்போ இது ரெண்டுமே ஜீரோ ஆயிரும். பதினாலையும் பதிங்க ரெண்டை பெருக்கணும்னா ஏழு ரெண்டு பதினாலு, பதினாலில் பதினாலு போச்சுன்னா ஜீரோ. அது மாதிரி எட்டு ரெண்டு பதினாறு, பதினாறில் பதினாறு போச்சுன்னா ஜீரோ போட்டாச்சு. இந்த இதை அப்படியே இது பண்ணி எழுதிடலாம். பதினாலு இங்கே பதினாறு வரும், எட்டு ரெண்டு பதினாலு, பதினாலில் ஏழு போச்சுன்னா ஏழு, எழுதியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஜீரோ பூஜ்யானியாக நம்ம மாற்ற முடியாது. அதனால் இந்த எல்லா மூணு ரோலையும் பார்த்தோம்னா எல்லாமே ஃபஸ்ட் ரோ பார்க்கலாம், எல்லாமே நம்பர் இருக்குது, அப்போ பூஜ்யணி நமக்கு கிடைக்கல. செகண்ட் ரோவில் பார்க்கலாம், ஒரே ஒரு நம்பர் தான் பூஜ்யணியாக இருக்குது, மற்றது எல்லாமே எண்கள் இருக்குது. அதனால் அதுலேயும் எதுவுமே கிடைக்கல. தேர்ட் ரோ லாஸ்ட்டு வந்தோம்னா இதுலேயும் ஒரு நம்பர் வந்து பூஜ்யமாகாமல் இருக்குது. அப்போ இந்த அணியோட தரம் வந்து மூணு. இதை எழுதி நம்ம ஆன்சர் முடிச்சிட வேண்டியதுதான், இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சமன்பாடாக அணிகளாக கொடுக்காம சமன்பாடாக கொடுத்துருவாங்க. சமன்பாடாக கொடுக்கும்பொழுது அதிலிருந்து நம்ம வந்து அணி ஃபார்மெட்டில் மாற்றி எழுதிக்கிறோம். மாற்றி எழுதும் பொழுது இதில் இருக்க வேரியபிள் வந்து எக்ஸு ஒய் இசட். அதுக்கப்புறம் இங்கே முழு நம்பராக இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி அஞ்சு, ஒய்க்கு முன்னாடி மூணு, இசட்டுக்கு முன்னாடி ஏழுன்னு இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து ஃபஸ்ட் ரோவில் எழுதுகிறோம். அஞ்சு இங்கே எழுதிட்டோம், மூணு எழுதியாச்சு, ஏழு இங்கே இருக்குது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸில் இருக்கிறது எக்ஸ் ஒய் இசட், அதை அப்படியே இங்கே எக்ஸ் ஒய் இசட்டில் எழுதியாச்சு. அடுத்தது பி ஃபார்மெட்டில் ஃபோர் நயன் ஃபைவ் இருக்குது, அதெல்லாம் இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஈக்வேஷனில் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பர் த்ரீ, செகண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ், தேர்ட் இது டூ, அதை எழுதியாச்சு. இதுலேயும் அதே எக்ஸ்ஐ வேரியபிள் தான், அதனால் அதை அப்படியே எழுதிட்டோம். லாஸ்ட் இங்கே நம்பர் வந்து நைன், அதை எழுதிட்டோம். லாஸ்ட் ஈக்குவேஷனில் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் டென் இசட் ஈக்குவல் டு ஃபைவ்னு இருக்குது. அப்போ இதில் இருக்க செவன் டூ ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் இங்கே எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ்ஐ இசட் வேரியபிள் ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி பி இது எழுதியிருக்கோம். இது என்ன ஃபார்மெட்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மெட்டில் முதல்ல எழுதணும். எழுதிட்டு இப்போ முதல்ல இருக்கிறது ஏ அணி, லாஸ்ட் இருக்கிறது பி அணி, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கீழே நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது ஏ அப்படியே எழுதிட்டோம், மூணு ரோ மூணு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் பி அணியில் இருக்கிற இந்த ஒரு காலம் ஃபுல்லாக அப்படியே ஃபோர் நைன் ஃபைவ் இதை வந்து லாஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிடணும். இப்போ இதே போன சம்பளம் பண்ண மாதிரியே தான்
ஏதாவது முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அணிகளில் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலத்தில் சின்ன நம்பர் எது இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் மூணு தான் வந்து இருக்கிறதுலே சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு காலத்தில். அப்போ இந்த ரோவை எடுத்துகிட்டு வந்து மேலே ஃபஸ்ட் ரோவுக்கு மாற்றிடணும். ஆர் டூ கோஸ் டூ ஆர் ஒன், அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆர் டூ கோஸ் டூ ஆர் ஒன் எழுதியிருக்கோம். அப்போ மேலே மாற்றும்போது என்னாகும், இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இங்கே போகும், இங்கே இருக்க ரோ ஃபுல்லாக இங்கே வந்துடும். அப்படியே மாற்றி அடுத்த ஸ்டெப் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு முதல்ல இருக்க நம்பர் எப்போவுமே ஒன்றா இருந்தால் நமக்கு வந்து ஜீரோ அணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஜீரோவை மாற்றுறதுக்கு. அதனால் இங்கே மூணு இருக்குது. அப்போ மூணை மூணால் வகுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும், ஆன்சர் வந்து ஒன்று கிடைக்கும். அதனால் இதில் இந்த ரோவில் இருக்க எல்லா நம்பரையுமே மூணால் வகுக்கிறோம். அப்போ மூணு பை மூணு ஈக்குவல் டு ஒன்று, இருபத்தி ஆறு பை மூணு அது அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது ரெண்டு பை மூணு, அடுத்தது மூணு பை மூணு ஈக்குவல் டு மூணு, அதனால் அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறனால அப்படி எழுதிட்டோம். மற்ற ரெண்டுமே பின்ன என்ன இருக்குது அது அப்படியே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை, அதனால் அது அப்படியே எழுதியாச்சு. ஆர் டூ டிவைடட் பை த்ரீ போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப்பு வர முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, தேர்டில் ரோவை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்ன, இங்கே என்ன இருக்குது, செவன் இருக்குது. இந்த செவனை ஜீரோவாக நம்ம மாற்றினோம்னா ஃபஸ்ட் ரூவில் ஒன்று இருக்குது, ஒன்னோட ஏழை பெருக்கலாம், ஓர் ஏழு ஏழு. இந்த ஏழையும் ஏழையும் கழிச்சிருமா என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். அதே மாதிரி எல்லா ஸ்டெப்புமே பண்ணப்படும். செகண்டில் இருக்கிறது டூ இருக்குது நம்பரு, அதில் டூ மைனஸ் டூ மைனஸ் அடுத்தது ஃபைவ் ஆர் ஒன், ஆர் ஒனில் ஃபைவ் இன்ட்டு ஆர் ஒன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பை த்ரீ. இப்போ இதை பண்ணும்போது டூ மைனஸ் இருபத்தி ஆறையும் அஞ்சையும் பெருக்கிறோம். அப்போ என்னாகும்னா நூற்றி முப்பது வரும், நூற்றி முப்பது பை த்ரீ. எல்சிஎம் எடுக்கிறோம், த்ரீயை காமனாக எடுக்கிறோம். இப்போ மூவி ரெண்டு ஆறு மைனஸ் நூற்றி முப்பது, நூற்றி முப்பதில் ஆறு இது பண்ணி நம்ம அப்படியே இது பண்ணி கழிச்சிட்டு நம்ம எழுத வேண்டியதுதான். எல்சிஎம் எடுத்துகிட்டு போட வேண்டியதுதான். இந்த கால்குலேஷனை ஒன்று ஒன்றா அப்படி கழித்து கழித்து எழுதும்போது என்ன ஆகணும், நம்ம இந்த ஆன்சர் எல்லாம் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்ததில் இங்கேயும் எப்படி இருக்குது, லெவன் டேர்ம்ஸாக ரெண்டுமே ஒரே மாதிரி. இங்கே நூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது, இங்கே நூற்றி எழுபத்தி ஆறு இருக்குது. இங்கே பதினொன்று இருக்குது, இங்கே பதினாறு இருக்குது. லாஸ்டில் பதினொன்றும் பதினாறும் இருக்குது. அப்போ செகண்ட் ரோவை பதினொன்று லாஸ்ட் இருக்கிறதுனால பதினொன்றால் வகுக்கலாம். அப்போ ஆர் டூ எல்லாத்தையும் பதினொன்றால் வகுத்துட்டு இங்கே எழுதியிருக்கோம். இருபத்தி ஒன்று பதினொன்றால் வகுத்தா பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று வரும், அதனால் பதினொன்று போட்டாச்சு. அதே மாதிரி பதினொன்று பதினொன்றால் வகுத்தோம்னா ஒன்று வந்துடும், அது அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பது இங்கேயும் பதினொன்று தான், பதினொன்று பதினொன்றால் வகுத்தா ஒன்று, மைனஸ் இருக்கனால மைனஸ் ஒன்றுன்னு போட்டுரும். இப்போ அடுத்தது லாஸ்ட் ரோ, இதில் இதை வந்து இங்கே லாஸ்ட் நம்பர் இருக்குது, பதினாறு இருக்குது, அதனால் பதினாறுனால எல்லா நம்பரையும் வகுக்கலாம். வகுத்துட்டா நூற்றி எழுபத்தி ஆறை பதினொன்றால் வகுத்தா பதினாறு நாளை வகுத்தா பதினொன்றுன்னு வரும். அதே மாதிரி பதினாறு பதினாறால் வகுத்தா ஒன்று, அதை போட்டாச்சு. பதினாறு பதினாறால் வகுத்தா ஒன்று, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஒன்றுன்னு போட்டு இங்கே ஆன்சர் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டு இதுவும் ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டு நம்பரும் ஜீரோவாயிருச்சு. அடுத்து இங்கே லாஸ்டில் ரெண்டு நம்பரும் எப்படி இருக்குது, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அப்படியே நம்ம வந்து கூட்டுறோன்னு வச்சு பார்க்கலாம். கூட்டினா என்ன வரும், மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் கூட்டினா மைனஸ் ரெண்டு தான் நம்ம கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், கழிக்கலாம். அப்போ இந்த லாஸ்ட் ரோவை மட்டும் இது பண்ணலாம். லாஸ்ட் ரோவில் இருக்க நம்பர் என்ன, மைனஸ் ஒன்று. அதிலிருந்து அதுக்கு மேலே இருக்க ரோவில் மைனஸ் ஒன்று இருக்குது, அதை கழிக்கலாம். கழிக்கும்போது என்ன வரும், ஒன் மைனஸ் ஒன்று, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ லாஸ்ட்டு ஜீரோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ போட்டோம்னா இது ரெண்டுமே ஒரே நம்பர், ரெண்டையும் கழிச்சா ஜீரோ வந்துடும். பதினொன்று பை மூணு பதினொன்று பை மூணு இது ரெண்டையும் கழிச்சா இங்கே ஜீரோ வந்துடும். இப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஜீரோவாக மாறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க மூணு நம்பரும் எதுலேருந்து நம்ம எழுதணும், அணியிலேருந்து, ஏ அணியிலேருந்து எழுதணும். அப்போ இதில் பூஜ்ய அணி வந்து எல்லா நம்பரும் பூஜ்ஜியமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா லாஸ்ட் ரோ ஃபுல்லாக பூஜ்ஜியமாயிருச்சு. அப்போ அணியின் தரம் ரெண்டு நம்பர் ரெண்டு ரோவுக்கு மட்டும்தான் வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஜீரோ இல்லாமல் நம்பர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துலையாவது வந்து அப்பியர் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணலாம், இந்த அணியின் தரம் வந்து ஏ அணியின் தரம் வந்து ரெண்டு. அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்தோம்னா இதில் பார்க்கும் பொழுது இதுதான் ஃபுல், இது ஏபி. இதில் பார்க்கும்போதும் லாஸ்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோவாயிருச்சு.
अमा बी तरम रे मैं नंबर रेडर अोड तरम रेमे रेडन कदम नम्बर कैपिड़ी वो अब एक्स वेरियबिस् मतलब एक्स ईक्वल टू बी फार्मेटे मतबा नम्बर एलुद फर्स्ट नंबर अब मूण अब इंतिया अदक वेरियबल अक्सट वेरियबल एलिया लास्ट काल मटू तनिया ईक्वल टू समनपाड़े एलो थ्री मैनस्ं जीरो लास्ट तनिया एलिया इत अ समनपाड़े मतना फर्स्ट नंबर एक्स परीको वन इंटू एक्स वो एक्स कम अदक रे नंबर इवती आई मूणु इंटू वै वो इवती आई मूणु अड़ टू बै थ्री इंटू इजटा इजटाच फर्स्ट नंबर प्लस मूण प्लस मूणाचना समनपाड़ मार्क पड़ी के अत सेकंड वो इं फे जीरो नाम पड़नों इत जीरो एक्स वेरियबल वो जीरो फर्स्ट नंबर फर्स्ट नंबर एमें अदार सेकंड सेकंड टर्मकन थर्डा परकन अस्ट वो जीरो एक्स वेरियबल इंला जीरो सेकंड वैल वो मैनस्वन बै थ्री इंटू वैटाच अतन बै थ्री इंटू इजट अदाच अदक सेकंड नंबर वो मैनस्ं समनपा रे नाम कुरीक लास्ट इतो इं लास्ट इजट एम जीरो अदोर कॉन्स्टेंट नाम कंसिडर पड़ी के इजट जीरोकूड़ा एदोर कॉन्स्टेंट नंबर अंत कैन मार्क पड़ी के रियल नंबरस अद इमला कंसिडर पड़ रहा इजट ईक्वल टू कैंट एं वेरियबाल फर्स्ट एक्स विटरल इं रे वेरियबल मटक वैयू इजटूँ पड़े इजट के बदला कैन मत इं समाचिया अइनस्वन बै थ्री वै प्लस वन बै थ्री इंटू के इजट के बदला केटाच ईक्वल टू मैनस्ं इन पड़े वो टर्म अंत सैडेपल प्लस वन बै थ्री के वो अंत पकड़ मैनसा मार अंको लफ्ट सैडक अब मैनस्वन बै थ्री इंटू वन वै ईक्वल टू मैनस्ं मैनस्ं बै कैलिया थ्रीय एलसीएम एना ओर मूण मूणु इं मैनस्न मैनस्ू अदक मैनस्े डिडड बै थ्री पोटाच इंटमे थ्री डिनामेटे थ्री रेमेमें कैनसल पड़ा कैनसल पड़को नमक मिचरक मैनस्वन बै वै ईक्वल टू मैनस््री मैनस्े इतना नंबर अंत सैड को अय ईक्वल टू मैनस्वन अंत पकड़ डिनामेटे रेडलिए मैनस्ट कैनसल आई ईक्वल टू थ्री प्लस के बै लवन वर्दीट वे मना नम्बर एल फर्स्ट समनपाटे प्रति अब इय मी प्लस के बै लवन समनपाटे एक्स अल इवती आई मूणु पक मतिटो इजट के बेल के ईक्वल टू थ्री इस वेरियबल तवर एल अंत सैड को एलसीएम एल प्लस इवती आई मूणु अंदनसा अदमारी मैनस्ू प्लस टू बै थ्री मैनस्ू बै थ्री मारो इं प्लस थ्री अलियाच इं मूणु इं पदनोन्े रेडियो परीकर अदक रे वेड़े इत रेमेंचा मूणुना एलुत्ट मैनस्टाच अदक मैनस्ू के बै थ्री प्लस थ्री इत अब एलिया इी डामेटर ये नंबर पाकल मुपत्ति मूणु अनामें एलसीएम वो मुपत्ति मूणा मात्रा की डामेटर अनाल फर्स्ट नंबर मुपत्ति मूण अब वजकल रेडा की डामेटर मूणु इत मुपत्ति मूणा मतनमना पदनोना परकन मेल कीड़े पदको अदमारी इं मुपत्ति मूणा मतनमना पदनों इं नम्ब कीमें कड़ा
33 அப்படியே இது பண்ணி பெருக்கி எழுதணும். அப்போ 33 பெருக்கிட்டு இது பண்ணி எழுதியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் காமன் வந்து டினாமினேட்டில் எல்லாமே 33 ஆக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணலாம். நம்பர் 78 இருக்குது, 99 இருக்குது. இதை இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கே எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் -48K + 21/33. 48 மூணாவது வாய்ப்பாட்டில் வரும், 21 மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். அதனால் 3 வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டா 16 3 48 அது போடுறோம். அதுக்கப்புறம் 7 3 21 அதனால் 3 வெளியே எடுத்தனால உள்ளே 7 போட்டுரும். டிவைடட் பை 33. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 33 இருக்குது. அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணலாம், மூணாவது வாய்ப்பாட்டில் அடித்து கொடுக்கலாம். 1 3 3 11 3 33. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 1/11 × உள்ள ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். நம்பரில் இது பாசிட்டிவ் நம்பர் பின்னாடி இருக்கனால் ஃபஸ்ட்டு 7 போடுறோம். அதுக்கப்புறம் -16K எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஏற்கனவே இசட்டுக்கு கே கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த மூணையுமே தீர்வாக லாஸ்ட்டில் எடுத்து நம்ம எழுதிட வேண்டியதுதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிராமரின் விதியை பயன்படுத்தி சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடி. கிராமரின் விதிங்கிறது வந்து நம்ம டெல்டாங்கிற சிம்பிளில் மார்க் பண்ணுறோம். கொடுத்துருக்க சமன்பாடு எல்லாமே XY வேரியபிளில் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருக்குது. சமன்பாடு முதல் சமன்பாடு 2X + Y - Z = 0, ரெண்டாவது சமன்பாடு X + Y + Z = 1, மூணாவது சமன்பாடு X - 2Y - 3Z = 4. மூணு சமன்பாடு கொடுத்துருக்கு. இதை முதல்ல அணிகள் ஃபார்மேட்டில் மாற்றலாம். கிராமரின் விதினாவே டெல்டா வரணும். கொடுத்துருக்க கொஸ்டின் முதல்ல டெல்டான்னு எடுத்துக்கலாம். முதல் சமன்பாட்டில் இருக்கிறது நம்பரை மட்டும் எடுத்து எழுதலாம், 2 1 - 1. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டில் வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும், எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, 1 எழுதியாச்சு. ஒய்க்கு முன்னாடி 1 இருக்குது, 1 எழுதியாச்சு. இசட்டுக்கு முன்னாடி 1 இருக்குது, 1 போட்டாச்சு. அடுத்தது மூணாவது சமன்பாட்டில் எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி -2, இசட்டுக்கு முன்னாடி -3, அதனால போட்டாச்சு. இப்போ அணிக்கோவையின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுனால இந்த மாடல் ஸ்ட்ரெயிட் லைன் சிம்பிள் போட்டுக்கிறோம். மதிப்பு கண்டுபிடிக்கணும்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறோம், 2. அது போட்டுட்டு இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறணும். விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெண்டு இது மட்டும்தான். அப்போ 2 மாடலஸ் போட்டுட்டு 1 1, அதுக்கப்புறம் -2 - 3 மட்டும் எடுத்து இங்கே எழுதுறோம். அடுத்தது செகண்ட் இது எப்போவுமே வரும்பொழுது மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும், அணிக்கோவின் மதிப்பு கண்டுபிடிக்கும்போது. அதனால் -1 போட்டுட்டு இந்த ரோ செகண்டு காலத்தில் இருக்கிறதுக்கு நேராக இருக்க ரோ காலம் ரெண்டையும் விட்டுட்டு இங்கே பேலன்ஸ் அது இல்லாமல் இருக்க நம்பரில் அணிக்கோவில் எழுதுறோம். இதில் இருக்கிறது 1, அதை இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே +1 இருக்குது, அதுவும் போட்டாச்சு. இங்கே 1 இருக்குது, இங்கே -3 இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது லாஸ்ட் இருக்கிறது, லாஸ்ட் இருக்க நம்பர் -1. இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுறோம். இந்த ஸ்ட்ரெயிட் ரோ இந்த காலம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது 1 1 1 - 2, அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா குறுக்க பெருக்குவோம், அவ்வளோதான். குறுக்க பெருக்கிட்டு மைனஸ் அடையாளம் போடணும். 4 3 3 - இருக்குது, -3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 2 மைனஸ் நம்ம ஃபார்முலாலே நமக்கு வந்து வரும். அணிக்கோவின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுல ரெண்டாவது நம்பர் எழுதும் பொழுது மைனஸ் போடணும். அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அதனால என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அந்த ரெண்டையும் இது பண்ணி போட்டுரும். அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணும்பொழுது செகண்ட் இதில் 1 × -3 - 3 போட்டாச்சு. 4 1 1 மைனஸ் ஃபார்முலாவில் வரனால மைனஸ் போடுறோம். அடுத்தது 3rd -1 2 -2 இருக்கனால -2 1 1 மைனஸ் ஃபார்முலாவில் வரும், அதனால மைனஸ். அப்போ -3ல 2 போயிருச்சுன்னா -1, முன்னாடி ஏற்கனவே 2 இருக்குது. அப்போ 2 × -1 - 2 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் -1 இருக்குது. -3யும் -1யும் நம்ம 1யும் கூட்டினோம்னா என்ன ஆகும், -4 நமக்கு கிடைக்கும், அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் -1 3rd நம்பராக இருக்குது, அதை அப்படியே போட்டுட்டோம். இங்கே -2 - -1 இருக்குது, 2 மைனஸ் இருந்தால் கூட்டிட்டு மைனஸ் அடையாளம் போடுவோம், அதனால் -3 போட்டோம். இப்போ 2யும் 1யும் பெருக்குனா 2 2 மைனஸ் இருக்குது, -2 போடுறோம். அடுத்தது 4 4 -2 - ப்ளஸ் ஆயிரும், அதனால் ப்ளஸ் போட்டோம். 3 3 போட்டோம், -2 - ப்ளஸ் ஆயிரும். இப்போ +2 நம்பரையும் கூட்டிக்கலாம். 4யும் 3யும் கூட்டினா 7 ஆகும், 7ல 2 கழிச்சா 5. இப்போ டெல்டாவோட மதிப்பு நமக்கு 0 கிடைக்க, 0 வரக்கூடாது, வந்தால் வந்து வேல்யூ கிடைக்காது. அதனால ≠0 தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிடலாம். டெல்டாவோட மதிப்பு 5, இது ஃபஸ்ட்டு. இது
அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ்னா வேற எதுவும் இல்லை, இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா அந்த நம்பர் ஃபுல்லா எடுத்துட்டு பி செகண்ட் இதுல லாஸ்ட் இதுல இங்க சமன்பாட்டுல இருக்கு பாருங்க இந்த 3, 1, 4 அதை போட்டுறோம்னா அப்படியே எக்ஸ் இதை மட்டும் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடணும். எடுத்துட்டு மற்ற நம்பர் எல்லாம் அப்படியே இங்கே எழுதிடுங்க, ஏ அணியில் இருக்கிறத அப்படியே இங்கே எழுதிடணும். எழுதிட்டு திருப்பி இதே மாதிரியே அணிக்கோவின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அணிக்கோவின் மதிப்புன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது அதில் பண்ண மாதிரியே தான், 3 எடுத்துக்கிறோம், மிச்சம் இந்த ரோ காலத்தை விட்டுட்டு இந்த உள்ள இருக்கதை இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 2 நம்பர் போடும் பொழுது மைனஸ் எப்பவுமே ஃபார்முலாவில் வரும், அதனால மைனஸ் போடுறோம். போட்டுட்டு -1 போட்டுட்டு இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறோம். விட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இந்த 1, 1, 4, -3 அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து -1 அந்த ரோ காலத்தை விட்டுறோம். விட்டுட்டா இந்த 1, 1, 4, -2 இருக்கு அதை இங்கே எழுதிட்டோம். இப்போ அன்னைக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 3 இது வெளியே இருக்கு அப்படியே எழுதியாச்சு. 4, -3, -3 -3 போட்டோம். அடுத்தது 2, -2 இருக்கனால ஃபார்முலா ஒரு -, -2, ப்ளஸ்ஸாக மாறிடும் அதனால எழுதியாச்சு. அதுக்கப்புறம் -1 இங்கே இருக்கு அதை அப்படியே போட்டுடுறோம். 3, -3 இருக்கனால -3 4, 4 ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கும் அதனால -4 போடுறோம். அதுக்கு அடுத்தது -1 இருக்கு அப்படியே போட்டுடுறோம். இங்கே 2, 2 மைனஸ் இருக்கனால -2 4, 4 ஃபார்முலாவில் மைனஸ் வரும், அதில் செகண்ட் நம்பர் போடும் பொழுது எப்போவுமே மைனஸ் போடணும் அதனால மைனஸ் போட்டாச்சு. இப்போ -3, +2 1 + 1 - இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடுவோம். அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வரும், 2 - இருக்கு அதனால 2 கூட்டிட்டு அதோட சைனை அப்படியே போடணும். 3, 4 கூட்டினா 7 போட்டாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இதில் இதில் 2லேயுமே மைனஸ் இருக்கு, கூட்டிட்டு அதோட சைனை போடுறோம். 4ல் 2 கூட்டினா 6 போட்டு அங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போடுறோம். இப்போ 3, 3 - இருக்கு -3 அது மாதிரி 7, 7 6, 6 -2 - ப்ளஸ் ஆயிடுது. இப்போ +4, 2 கூட்டிக்கலாம் 13, இங்கே -3 இருக்கு, 2 கழிச்சா ஆன்சர் வந்து 10 கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது ஒய் எடுக்கிறோம், டெல்டா ஒய். டெல்டா ஒய்னா செகண்ட் இருக்கிற நம்பர் கொடுத்துருக்க கொஸ்டின்ல செகண்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதில் செகண்ட் இருக்கு, இந்த இதை அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்பரை லைனாக போட்டுடணும். செகண்ட் இருக்கிறத எடுத்துட்டு 3 இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 4 இருக்குது அது அப்படியே இங்கே போட்டோம். போட்டுட்டு போனதில் பண்ண மாதிரி அணிக்கோவின் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ 2 - இங்கே இந்த ரோ காலத்தை விட்டுடுறோம், 1, 1, 4, 3 அதை இங்கே எழுதுறோம். அதுக்கப்புறம் 2வது நம்பர் போடும் பொழுது எப்போவுமே மைனஸ் போடணும் அதனால போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோ காலத்தை விடுறோம், 2வது நம்பர் இங்கே எடுக்கிறனால இந்த ரோவும் காலமும் விடுறோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 1, 1, 1, -3 அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கிறது -1, இப்போ இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுறணும். இந்த உள்ளே இருக்க இந்த பாக்ஸ் மட்டும் அதை எடுத்து இங்கே எழுதுறோம். இப்போ மதிப்பு கண்டு இப்போ வந்து அப்படியே குறுக்கு பெருக்கள் பெருக்கிறோம், 3, 3, -3 அப்புறம் 4, 4, -4 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 3, 3 - இருக்கனால -3 1, 1 ஃபார்முலாவில் வர மைனஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் -1 4, 4, 1, -1 வரும் அவ்வளோதான் முடிச்சு. அதுக்கப்புறம் 2 மைனஸ் இருக்கனால -3 -4 என்ன பண்ணுறோம், அப்படியே கூட்டிட்டு மைனஸ் அடையாளம் போட்டுறோம். -7 இங்கேயும் -3, -1 இருக்கு, கூட்டிட்டு மைனஸ் அடையாளம் போட்டுறோம். இங்கே 4ல் 1 போச்சுன்னா 3, 3 இப்போ இது 2 பெருக்கிறோம், 7, 2, 14, -14 அதுக்கிறதுனால 3, 4, 12 -2 - ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது 3, 3 - இருக்கு -3 இப்போ மைனஸ் இருக்க 2 இதையும் அப்படியே கூட்டிட்டு என்ன ஆயிரும், மைனஸ் 2, 14, 3 கூட்டினா 17 மைனஸ் இருக்கனால -17 ப்ளஸ் 12 17ல் 12 போச்சுன்னா -5 கிடைக்கும். 17க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால -5 இப்போ அடுத்தது இசட். இசட்ல என்ன பண்ணுறோம், இந்த லாஸ்ட் இதில் இருக்கிற இந்த 3 நம்பரையுமே விட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை மாற்றுறோம். மாற்றிட்டு இங்கே எழுதியாச்சு. எழுதிட்டு அதே மாதிரி லாஸ்ட் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்ல போட்ட மாதிரி அணைக்க உயர் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 இந்த கிராஸ் மட்டும் பே பண்ணி இங்கே எழுதுறோம். 2 விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இந்த ரோ காலத்தை விட்டுட்டு இங்கே எழுதுறோம். அதுக்கப்புறம் 3 இந்த ரோ காலத்தை விட்டுட்டு இதை மட்டும் இங்கே இது பண்ணி எழுதுறோம். முடிச்சு இப்போ அன்றைக்கு ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சா அது கேன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 0 வருது. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள் என்ன ஆன்சர் கான்ஸ்டன்ட் டேர்மாக கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா
கிராமர் விதிப்படி டெல்டா எக்ஸ் பை டெல்டா டெல்டா எக்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது டென்னு கிடச்சிருக்கு. அப்போ டெல்டா எக்ஸ் டென்னு பை டெல்டா வந்து நமக்கு வந்து ஃபைவ் கிடச்சிது, அதனால் டென் பை ஃபைவ் ஈக்குவல் டு டூ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒய் எடுக்கிறோம், டெல்டா ஒய் பை டெல்டா இது ஃபார்முலா. அது மாதிரி டெல்டா ஒய் வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா மைனஸ் ஃபைவ், அதை மேலே போட்டாச்சு. டெல்டா வந்து ப்ளஸ் ஃபைவ் கிடச்சிருக்கு, அதனால அது கீழே இங்கே போட்டாச்சு. ஃபோர் அஞ்சு அஞ்சுங்கிறதுனால கேன்சல் ஆகி மைனஸ் இருக்குது, மைனஸ் ஒன்று ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டு இசட், இசட் வேல்யூக்கு டெல்டா இசட் டிவைடட் பை டெல்டா, டெல்டா வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன அஞ்சு தான் கிடச்சிருக்கு. அப்போ டெல்டா இசட் ஜீரோ தான், ஜீரோ டிவைடட் பை எனி நம்பர் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும். அப்போ மூணு இதுக்கு ஆன்சர் நம்ம கிடச்சிருச்சு, எக்ஸுக்கு வேல்யூ டூ கிடச்சிருக்கு, ஒய்யுக்கு வேல்யூ மைனஸ் ஒன், இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பாட வேளையில் இதில் வந்து நிகழ்தகவு கணக்கு மாடலில் இருக்கும், ஆனால் அணிகள் தான். ஒரு பாட வேளையில் கணிதம் பயிலும் மாணவர்களில் 80% பேர், அப்போ 80% பேர் வந்து கணிதம் பயில்றா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100%னாவே நம்ம வந்து 100க்கு தான் எடுப்போம். 80 கணிதம்னா மிச்சம் இருக்கிறது வந்து ஆங்கிலம் சொல்லியிருக்கா, 100ல் 80 கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். 20% டிவைடட் பை 100னு போடும்போது என்ன ஆகும்? 0.2 வரும். 80 100 வகுத்தா 0.8 வரும். இது முதல் பாடம் இருக்குது. அதே இது வந்து அடுத்ததுக்கு வரும்பொழுது, ஒரு பாட வேளையில் ஆங்கிலம் பயிலும் மாணவர்கள் வந்து 30%. இப்போ அடுத்தது ஆங்கிலம் பார்க்க போகிறோம். ஆங்கிலம் வந்து 30% கொடுத்துருக்கு, அதனால் 30/100 30 100 வகுத்தா 0.3 கிடைக்கும். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 100ல் 30 போயிருச்சுன்னா 70, 70 தான் வந்து கணிதம் வரும். அப்போ ரெண்டு காலமும் எழுதியாச்சு. எழுதிட்டு இதில் கொஸ்டின் இன்னொன்று என்ன கொடுத்துருக்குன்னா, ஆரம்பத்தில் 60% மாணவர்கள் வந்து கணிதமும் 40% மாணவர்கள் வந்து ஆங்கிலமும் பயிர்களார்கள் கொடுத்துருக்கு, அதனால் அந்த 60-40 தனியாக எழுதியாச்சு. இன்னொரு இது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு இந்த அணிகள் ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. இப்போ அணிகளின் பெருக்கள் தான் முதல். இதில் வந்து முதல் கொஸ்டின் மாறுதல் நிகழ்தகவு அணியை காண்க, மாறுதலுங்க இந்த அணி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் முதல் பாட வேலை, ரெண்டாவது கொஸ்டின் வந்து இரண்டு பாட வேலைகள்னு கேட்டிருக்கனால முதல் பாட வேலை எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டாம் பாட வேலை எவ்வளோ வருதுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். முதல் பாட வேலைக்கு அப்படியே அந்த 40-60 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு, அதை எழுதிட்டு இந்த இது அணிகள் இதில் எழுதிட்டு ரெண்டையும் பெருக்க போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது 60, இதில் முதல் நம்பர் 0.8, 60 0.8 பெருக்கிறோம், ப்ளஸ் ரெண்டாவது இருக்க நம்பர் 40, இங்கேயும் ரெண்டாவது இருக்க நம்பர் 0.7. எப்போவுமே ரோ காலம் இப்படி தான் நம்ம வந்து பெருக்கல் இது பண்ணணும், அதனால் இதை பெருக்கியாச்சு. அடுத்தது செகண்ட் காலத்துக்கு போகிறோம். 60-60 0.2 பெருக்கிறோம், அதை இங்கே எழுதுறோம். அதுக்கப்புறம் 40-40 0.3 பெருக்கிறோம், அந்த இதை இங்கே எழுதிடும். இப்போ 60 0.8 பெருக்கினா 6-8 ஒரு தசம புள்ளி இருக்கனால பின்னாடி ஒரு 0 போயிடும். அதுக்கப்புறம் 4-7 7-4 28 வரும், அந்த இதை அப்படியே எழுதிடுறோம். பக்கத்தில் இருக்க தசம புள்ளி இருக்கனால ஒரு 0 போயிடும். அதுக்கப்புறம் 6-2 12 வரும், பின்னாடி ஒரு 0 12 0 வரும், தசம புள்ளி வச்சு இங்கே 0 வந்து கட் ஆயிடும், அதனால 12 போச்சு. அடுத்தது 4-3 12 பின்னாடி ஒரு 0 இதே மாதிரி தான் வரும். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு 0 கட் பண்ணிடலாம். 12 இது ரெண்டையும் கூட்டினா 48-28 கூட்டினா 76, 12-12 கூட்டினா 24 கிடைக்கும். இதுதான் முதல் பாட வேலையில் எத்தனை சதவீதம் கணிதம் ஆங்கிலம் ரெண்டும் பயில்றவன் வரும். அடுத்தது இரண்டாம் பாட வேலை. இதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா, முதல் பாட வேலையில் கண்டுபிடிச்சிருக்கானியை இங்கே எடுத்துக்கணும். ரெண்டாவது அதே இது தான், ஃபஸ்ட்டு எத்தனை சதவீதம் எடுத்தோமோ அதுவும் அதே மாதிரி இதை பெருக்கிறோம். இந்த 76 0.8 பெருக்கிறோம், அப்புறம் ரெண்டாவது நம்பரையும் 0.7 பெருக்கிறோம், அது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் காலம் இதை எடுக்கிறோம். 76 0.2 பெருக்கிறோம், 24 0.3 பெருக்கிறோம், அதை இங்கே எழுதியாச்சு. இப்போ 76 0.8 பெருக்குன்னா நம்ம கிடைக்கிறது 60.8. அதுக்கப்புறம் 26 0.7 பெருக்குன்னா 16.8 கிடைக்கும். அதுக்கப்புறம் 76 0.2 பெருக்குன்னா 15.2, அடுத்தது 24 0.3 பெருக்குன்னா 7.2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டிடணும், 60.8 16.8 கூட்டினா 77.6 கிடைக்கும், 15.2 7.2 கூட்டினா 22.4 கிடைக்கும். இதுதான் வந்து இரண்டாம் பாட வேலையில் கிடைக்கக்கூடிய ஆங்கிலம் மற்றும் கணிதம் பயிரும் மாணவர்களின்
எண்ணிக்கை சதவீதம் ஆகும். தேங்க்யூ.